கூட காலம் காலத்துக்கு நன்றாக இருக்கட்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். இரணியல் 12வது வார்டிலே நம்முடைய திருமதி வி ஸ்ரீகலா சகோதரி அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவரும் கூட வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் மேடைக்கு வரணும். ஸ்ரீகலா அக்கா அவர்களும் மாதேவன் பிள்ளை அண்ணா அவர்களும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அனைவரும் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கௌரவத்தை நம்முடைய பொன்னார் ஐயா அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். அது மிச்ச வேட்பாளர்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கட்டும். அவர்கள் வெற்றி பெற்று வெற்றி வேட்பாளராக அவர்கள் இருவருடைய வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்தி, அதே போல நண்பர்களே, கன்னியாகுமரியை பார்க்கும் பொழுது நாகர்கோவில் மாநகராட்சியாக இருக்கட்டும், குளிச்சல் நகராட்சியாக இருக்கட்டும், பத்மநாபபுரம் நகராட்சியாக இருக்கட்டும், குளித்துறை நகராட்சியாக இருக்கட்டும், கொல்லங்கோடு நகராட்சியாக இருக்கட்டும், 51 பேரூராட்சியாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட ஒரு கடுமையான போட்டிக்கிடையில் தான் நீங்கள் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. நான் கன்னியாகுமரியில் வந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான், அவ்வளோ சுலபமான காரியம் இது கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், கட்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய திறமைக்கும் தனித்தன்மைக்கும் அடையாளம் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து இந்த கட்சியினுடைய தலைவர்கள், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு இந்த பொன்னான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றார். அதே சமயத்திலே நம்முடைய கட்சியில் மட்டும்தான் உங்கள் கூட யாரெல்லாம் வேட்புமனு போட்டு விருப்பமனு கொடுத்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களுக்கு கட்சி என்று வாய்ப்பு கொடுக்காமல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, கூட இருந்த யாரும் கூட ஒரு நிமிடம் கூட நீங்கள் தோற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இங்கே கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய தன்மை, அந்த கட்சியினுடைய தன்மை உங்கள் கூட யாராச்சும் போட்டியாளராக இருந்தாலும் கூட நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களாக இருப்பார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய பாதி பணி சுமையை அவங்களுக்கு கொடுத்துருங்க. உங்கள் கூட யாரெல்லாம் நின்று சீட்டு வேணும்னு கேட்டாங்களோ அவர்களை முழுமையாக நீங்கள் இணைத்து கொண்டு அவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள் மன்றத்தில் சென்று சந்திக்கும் பொழுது இந்த 615 வெற்றி வேட்பாளர்கள் நமக்கு பிப்ரவரி 19 மாலையிலே இங்கே அமர்ந்திருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இதை செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் நண்பர்களே, கன்னியாகுமரியில் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழ்நிலை. சென்னையிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 8 மாத காலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆட்சி வந்து 80 ஆண்டு காலம் ஒருவர் ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறதோ, எவ்வளவு ஆதங்கம் இருக்குமோ, 8 மாத ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது கிடைத்திருக்கிறது. ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்னதற்கும் செய்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் தான் இருக்கிறது. அவருடைய அமைச்சர்கள் அனைவரும் கூட ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்கள். அது தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையும் அவர்கள் எடுத்து மக்களுக்கு செய்ததாக இந்த 8 மாதத்தில் நம்ம பார்க்கல. மிக முக்கியமாக 517 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். 10 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு கையாளாகாத அரசாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிறது. மிக மிக முக்கியமாக நம்முடைய மத்திய அரசின் மீது ஒரு விரோத போக்குடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதாக இருந்தாலும் கூட இவர்களுடைய கையாளாகத்தனத்தை மறைப்பதற்காக மத்திய அரசை வம்புக்கு இழுத்து விட்டு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போது நாம் பேசும் பொழுது
இங்கே நம்ம நாகர்கோவில் தொகுதியினுடைய எம்எல்ஏ காந்தி ஐயா இங்கே இல்லை, ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் இருக்கின்றார். இன்று தமிழக சட்டமன்றம் ஒரு சிறப்பு ஒரு விஷயத்திற்காக அங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நீட்டு மசோதாவை இரண்டாவது முறையாக நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேதக ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாவே எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு நீட்டு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2010 டிசம்பர் 21 அப்போ திமுகவினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி செல்வன் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரத்துறையினுடைய இணையமைச்சராக டெல்லியில் இருக்கின்றார். அவர் போட்ட முதல் கையெழுத்து அதன் மூலமாக ரெகுலேஷன் டு கிராஜுவேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்கின்ற ஒரு கையெழுத்து போட்டு கெசட் வருது. அதில் தான் முதன் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று அப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அரசு சொல்லுகின்றார். அதற்கு கையெழுத்து போட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல்லை சார்ந்த எம்பி காந்தி செல்வன் அவர்கள். அது வந்ததுக்கு அப்புறம் நீட்டு வருது. நீட்டு வந்து எதுவுமே பேசாத திமுக எப்போது அவர்கள் நடத்தக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு நீட்டு மூலமாக அடி விழும் என்று தெரிந்த பின்பு கூக்குரலிட ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு முறையும் கூட யாராவது ஒரு மாணவி துரதிருஷ்டவசமாக இறக்கும் பொழுது அதை வைத்து பின் அரசியல் செய்வது, அதை வைத்து நீட் அரசியல் செய்வது கடந்த 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு சட்டப்பேரவையில் 2017 தீர்மானம் போடப்பட்டு ஆளுநர் மூலமாக அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டு அந்த தீர்மானம் வந்திருக்கிறது. ஏனென்றால் குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை நீட் என்பது எதற்கும் எதிரானது கிடையாது, சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது. சமூக நீதிக்கு எதிரானதாக இருந்தால் பத்திரிகை செய்தி நீங்களாம் படிச்சுட்டு இருப்பீங்க. கடந்த ஒரு 10 நாட்களாக இருளர் சமுதாயத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் பாம்பு பிடிக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து முதன் முதலாக ஒரு சகோதரி நீட்டின் மூலமாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கு. அதே போல மதுரையை சார்ந்த சகோதரி தங்கப்பாச்சி, தங்கப்பாச்சியினுடைய முழு குடும்பமே கூலி தொழிலாளர். அதில் இருக்கக்கூடிய தங்கப்பாச்சி சகோதரிக்கு நீட்டு மூலமாக மருத்துவத்திலே சீட்டு கிடைத்திருக்கு. தங்கப்பாச்சி அவங்க டிவி இன்டர்வியூவில் எனக்கு நீட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஆனால் கற்றுக்கு பணம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதை பார்த்து விட்டு நம்முடைய மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சி அவருடைய 5 வருடத்திற்கான முழு செலவையும் ஏற்றிருக்கிறது. தங்கப்பாச்சிக்கான முழு செலவையும் மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சி ஏற்றிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். திருப்பத்தூரில் 65 ஆண்டுகளாக ஒரு மருத்துவர் கூட இல்லாத ஒரு அரசு பள்ளியில் இந்த வருடம் முதன் முதலாக கோமதி ராணி என்கின்ற சகோதரி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கு. எடப்பாடியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 4 பேருக்கு நீட்டு கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு உதாரணம். அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இதெல்லாம் உதாரணமாக சொல்லுகின்றோம். இவருடைய தந்தை தாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்பவர்கள், கூலி தொழிலாளர்கள், இருளர் சமுதாயத்திலே பிறந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர்கள். நீட்டு மூலமாக மட்டும்தான் சமூக நீதி என்பது இந்த அனைத்து மக்களுக்கும் கூட கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே சொன்னது போல பொய்யை பேசித்தான் தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கின்றார். அவரிடம் மக்களிடம் ஆரோக்கியமாக செய்வதற்கு எதுவும் கிடையாது. இரண்டாவது உதாரணம் இதே போல நீங்க கேட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல நம்முடைய சகோதரி லாவண்யா அவர்களுடைய இறப்பு. நம்மை பொறுத்தவரை எந்த மதத்தில் யார் பிறந்திருந்தாலும் கூட அந்த மதத்தை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதில் உங்களுக்கு எல்லளவும் கூட சந்தேகம் இருக்காது. அதனால்தான் இந்த அரங்கத்திலே இந்து சகோதர சகோதரிகளும் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றீர்கள், கிறிஸ்துவ சமுதாய சகோதர சகோதரர்களும் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றீர்கள். சென்னையிலே நான் பார்த்தேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், எல்லா இடத்திலும் எல்லா சமுதாயத்திலிருந்து வந்து யாரெல்லாம் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. லாவண்யா சகோதரி அவர்கள் இறந்த பொழுது அதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் அரசியல் செய்தது என்பதையும் கூட தமிழக மக்கள் பார்த்தார். ஒரு இரங்கல் கிடையாது. ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுடைய குடும்பத்தை போய் நாங்கள் அரியலூரில் பார்த்துட்டு வந்தோம். மிக சாதாரணமான ஒரு குடும்பம், விவசாயம் கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். அந்த சகோதரி இருந்த பொழுது பேருக்கு கூட ஒரு அறிக்கை கிடையாது. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெயருக்கு கூட வந்து பார்க்கும், எதையுமே செய்யாமல். குறிப்பாக அந்த சகோதரி மீது அவ்வளவு வன்மத்தை கட்டளித்து விட்டு இன்னைக்கு எதோ கதை பேசிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய இடைவேளை விழுந்திருக்கிறது இந்த 8 மாசத்துல மட்டும்தான். அது குறிப்பாக நீங்க சென்னையெல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோ இடத்திலும் கூட குடும்பத்தினுடைய அட்டூழியம் இப்பவே ஆரம்பித்து விட்டது.
கடந்த முறை ஆட்சிக்கு வந்த பொழுது 2006 to 2011 வரை எவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்களோ, இந்த முறை இந்த 8 months எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எங்கே போனாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க லேண்டை வாங்கி போகிறது, ஏரியை போய் நப்புறது, அதுக்கு அப்ரூவல் வாங்குறது, அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிட் வாங்குறது, எந்த வேலையாக இருந்தாலும் கூட கமிஷன் கரப்ஷன் கட் பண்ணு. இவருடைய ஆணவத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நம்ம ஆட்சி இல்லை, சென்னையில் நம்ம ஆட்சியில் இல்லை, 4 MLAக்கள் இருக்கின்றார்கள், இவங்க வந்து மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருக்காங்க, நல்ல கேள்வி தான். அதே போல் மோடிஜி அவர்கள் டெல்லியில் ஆட்சியில் இருக்கின்றார். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை காட்டும், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மக்களுக்கு எதிரான திட்டங்களை, கொள்கைகளை, செயல்களை அவர்களுக்கு கண்ணாடி மூலமாக காட்டுவதற்கு, திருந்துங்கள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று சொல்வதற்காக. அதில் மிக முக்கியமான வேலையை செய்யப்போவீர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 615 சகோதர சகோதரிகள் தான் இந்த முக்கியமான வேலையை முன்னோடியாக இருந்து செய்ய போகின்றீர்கள். அதனால் நீங்கள் செய்வது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லது கன்னியாகுமரியிலிருந்து நடக்கப் போகிறது. இரண்டாவது, நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியாக இருப்பதற்கு இங்கே கிடையாது. அதுக்காக இத்தனை பேர் தன்னுடைய உயிரை விடலை. ஹொசூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரை, கன்னியாகுமரி வரை பல கலவரங்களில் பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்கள். ஒருவரும் கூட தன்னுடைய இன்னுயிரை இந்த கட்சிக்காக விட்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு கட்சி, பேருக்கு ஒரு கட்சி நடத்தணும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது ஆட்சியை பிடிப்பதற்காக, ஆட்சி அமைத்து அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு கட்சி உண்மையான அரசியல் செய்து மக்களுடைய நலனை உயர்த்தி காட்ட முடியும் என்று சொல்வதற்காக. கடந்த 70 ஆண்டுகளாக குறிப்பாக எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு பின்னோக்கி சென்றிருக்கிறது. அதனால் இந்த 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கன்னியாகுமரியில் நீங்கள் ஜெயிக்கிற சீட் 615 to 615 என்பது தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்ற போகிற சீட். நான் இப்போது நீங்கள் நம்பவில்லை என்றாலும் கூட 2024 குறித்து வச்சுக்கொள்ளுங்கள். இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு விஷ பரீட்சை. நம்முடைய பொன்னாரையா பேசும்பொழுது ஆசிட் டெஸ்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள், விஷ பரீட்சை. தனியாக நிற்கின்றோம், உங்களை நம்பி மட்டும்தான் நிற்கின்றோம், கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரர்களை நம்பி மட்டும்தான் இந்த கட்சி களத்தில் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு 11 நாட்கள் மட்டும்தான் மக்களிடம் சென்று உங்களை பற்றி, கட்சியை பற்றி, கொள்கையை பற்றி, சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 11 நாட்களும் கூட முழுமையாக உங்களை அர்ப்பணித்து, முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு, ஒரு ஒரு வாக்குகளையும் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி குந்துதல் இங்கே தான். இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், யார் அவுட் ஆனால் என்ன, சச்சின் டெண்டுல்கர் இருக்கார். அதே போல் என்ன நடந்தா என்ன, கன்னியாகுமரி பாஜக இருக்கார். இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் அனைத்து தொண்டர்களும் கூட குறிப்பாக இந்த மாவட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். மறுபடியும் எப்பொழுதும் போல, எப்பொழுதும் நீங்கள் செய்கின்ற பணி போல, இந்த முறையும் பிப்ரவரி 19 நம்முடைய வாக்கு எண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவிலே சரித்திர ஒரு நாயக நாயகிகளாக 615 இடங்களையும் வென்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை நீங்கள் அளிப்பீர்கள். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த துக்குடைய கட்சி, காங்கிரஸ் கட்சியை நீங்கள் கன்னியாகுமரியில் பாருங்கள், காங்கிரஸுடைய நிலைமையை பாருங்கள். என்னுடைய சொந்த ஊர் கரூர். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கரூர் சென்றிருந்தேன். அப்போ மாவட்ட தலைவரை கூட காரில் வந்தார். மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டானே, காங்கிரஸ் எவ்வளோ இடத்துல நிற்கிறாங்கண்ணே, அதை என்ன கேட்குறீங்க, அது சொன்னால் நல்லா இருக்காதுண்ணே. அண்ணே, நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கண்ணே. அண்ணே, 9 இடத்துல நிற்கிறாங்கண்ணா. அங்கே என்னென்ன 9 இடங்குறீங்க? மொத்தமாக கரூரில் கார்பரேஷனில் 60 சீட் இருக்குது, அப்புறம் முனிசிபாலிட்டி இருக்குது, டவுன் பஞ்சாயத்து இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 450 சீட்டுக்கு மேலே நிற்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்கண்ணே? அண்ணே, மொத்தமாகவே 9 தானே நிற்கிறாங்கண்ணே. 15 கொடுத்தாங்கண்ணே, 6 இடத்துல கேண்டிடேட்லேயும் திருப்பி கொடுத்துட்டாங்க. மாநகராட்சியில் 3 இடத்துல நிற்கிறாங்க, மிச்ச இடத்துல 6 இடம்ண்ணே. ஒரு தேசிய கட்சி, அதனுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேச்சு பேசினார் 3 நாட்களுக்கு முன்பு, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு. அவர் அப்பப்போ என்ன பேசுகிறார் அவருக்கே தெரியாது. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய பேச்சு திடீர்னு சாமி வந்ததை போல பேசினார். அதாவது யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டை பாருங்கள்,
ஆனால் என்ன மறந்துட்டாருன்னா, 1967 தமிழ்நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட அந்த கட்சி எங்கேயும் கூட வாய்ப்பு இல்லாம ஐசியூல போய் படுத்துக்கிட்டு டிஎம்கே என்கின்ற ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெட்ட வெளிச்சமாக கரூரில் தேர்தல் கூட்டணிக்கு பேசி போன காங்கிரஸினுடைய எம்பியை கழுத்தை பிடிச்சு திமுக காரங்க வெளியே தங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க டிவியில் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, எந்த பலமும் இல்லாத ஒரு கட்சி கன்னியாகுமரியில் வந்து பாஜகவை எதிர்த்து நின்று ஜெயிச்சு விடலாம் என்கின்ற பகல் கனவுல இங்கே வந்திருக்காங்க. அதனால் கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கு இடமில்லை என்பதையும் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே இடம் இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே சுருங்கி 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 எப்படி நம்முடைய ஒரு ஒரு இடமா சுருங்கி சுருங்கி ஒரு ஒரு பேரரசு மன்னர்களும் கூட அவருடைய நாட்டை விட்டு ஓடி போனார்களோ, இந்தியாவுடைய சரித்திரத்தில் பல இடத்துல பார்த்துருக்க தப்பு செய்த முகலாய குறிப்பாக மன்னர்கள் பிஜாப்பூர் சுல்தானேட்டாக இருக்கலாம், கோல்கொண்டா நிஜாமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்து ஊர் விட்டு ஊர் துரத்தப்பட்டார்கள். அதே போல ராகுல் காந்தி அவர்கள் அமைதியிலிருந்து வந்து இப்போ வயநாடு என்கின்ற பகுதியில் தஞ்சம் புகுந்திருக்கார். இப்போ நானும் கேட்டேன், எதுக்கிற பாராளுமன்றத்தில் சொந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை வம்புக்கு இருக்கிறார். அவர் சொன்னால் இல்லைண்ணே, அடுத்து கேரளாலேருந்து துரத்திட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சம் போகலாம் இருக்கா ஐடியா பண்ணிகிட்டு இருக்கார். இப்போவே இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போவே சீட்டில் வந்து துண்டை போட்டு வச்சுட்டார். ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று கன்னியாகுமரி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை பாராளுமன்றத்திலும் கூட ஒழிக்க வேண்டும். இதற்கு பதிலடி நேற்று நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், நீங்கள்லாம் இங்கே வந்து அற்புதமான தமிழ்நாட்டு மக்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், பிரிவினைவாதம் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எனக்கு தமிழ்நாடு என்றால் ஞாபகம் வருவது என்னென்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய பாட்டிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய பாரத பிரதமர் சொன்னது, நம்முடைய ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் ஊட்டியில் இறந்த பொழுது அவருடைய உடல் ஊட்டியிலிருந்து சூலூருக்கு ரோட்டில் வந்த பொழுது இரண்டு பக்கமும் தமிழக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து கொண்டு வீரவணக்கம் 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 என்று சொன்னார்கள். அதுதான் எனக்கு வர்ற தமிழ்நாடு, எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில மெம்பருக்கு தமிழ்நாட்டை பற்றி ஏதோ பேசுகிறீங்க. 1967 அப்புறம் காணாமல் போனவர்கள் என்று தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்க. ஸோ பாரத பிரதமர் அவருடைய பேச்சிலே ஒரு கோபம் தெரிவித்தது, தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மக்களை சீண்டி விட்டிருக்கின்றார்கள், தேவையில்லாமல் வம்பு கிழத்திருக்கிறார். ஏன்னா இதுதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருக்கும் நடந்தது. அவர் பாட்டுக்கு அமைதியாக 2001 அக்டோபர் 7 குஜராத்தில் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்று அமைதியாக அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இந்த சோனியா காந்தி அங்கே போனாங்க.